இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ரெண்டு நாட்களாக ஒரே சலசலப்பு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், அரசியல் சாணக்கியர், மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் முந்திக்கொண்டு இந்த 9 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய கொஸ்டினை ஏதோ தான் மட்டும் தான் புத்திசாலிங்கிற நினைப்பில் அவர் வச்சுருந்தார். அவர் வர்றதே 9 ஆண்டுகள் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வேலூரில் நடக்குது, அதில் பேசுறதுக்காக தான் வராரு. இவர் ஏதோ அவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கு அமித்ஷா அவர்கள் வேலூரில் ஒரு தக்க பதிலடி கொடுத்துருந்தார். 9 ஆண்டுகளில் மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத அவர் பட்டியல் போட்டிருந்தார். ஓவராலாக பார்த்தோம்னா, இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சாதனை விளக்க வீடியோ நம்ம தனியாக இன்னொரு இடத்துல பேசுவோம், இன்னொரு வீடியோ நம்ம பேசுவோம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் என்ன கோட் பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசு என்னெல்லாம் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய பட்டியலாக அவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல இந்த பங்களிப்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்களிப்பு தொகை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளோ கொடுத்தாங்க, இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸினுடைய 10 இயர்ஸ் ஆஃப் அந்த யூபிஏ ரெஜியமில் 95,000 crores மட்டும்தான் வந்திருந்தது. இப்போ நம்ம பார்த்தோம்னா, 9 இயர்ஸ் ஆஃப் மோடி கவர்மெண்ட்டில் 2,47,000 crores, 247,000 crore ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அடுத்து கிராண்ட் இன் எய்டு. கிராண்ட் இன் எய்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா, காங்கிரஸினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியில் வெறும் 58,000 கோடி தான். ஆனால் இப்போது பிஜேபி கவர்மெண்ட்டில் இந்த 9 ஆண்டுகளில் 2,31,000 crores நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா, நேஷ்னல் ஹைவேஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே 2,352 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச்சுக்கு நேஷ்னல் ஹைவேஸ் போடப்பட்டிருக்கு. 3,719 கிலோமீட்டர்ஸ்க்கு புதுசாக ரோட்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் ரோட்ஸ் இல்லையோ கிராமப்புறங்களில் அந்த மாதிரியான பகுதிகளில் 3,719 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சுக்கு ரோடு போட்டிருக்காங்க. அடுத்து 105 கிலோமீட்டர் ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவே, அதுக்காக 3,000 crores ஒதுக்கியிருக்காங்க. சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேக்காக 50,000 crores ஒதுக்கப்பட்டிருக்கு. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2க்காக 72,000 crores மோடி கவர்மெண்ட்டால் இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கு. சென்னை எக்மோர், காட்பாடி, மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி ரயில் நிலையங்கள்லாம் இருக்கு இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இதை புதுப்பிக்கிறதுக்காக ரெனோவேட் பண்ணுறதுக்காக 3,500 crores ஒதுக்கியிருக்காங்க. 2 வந்தே பாரத் ட்ரெயின் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று சென்னை டு கோயம்புத்தூர், ஒன்று சென்னை டு மைசூர். இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து சென்னை ஏர்போர்ட்டில் இன்டகிரேட்டட் நியூ டெர்மினல், அது ஓப்பன் பண்ணுறதுக்காக மோடி அவர்களே வந்திருந்தார். அதுக்காக 1,260 crores ஒதுக்கப்பட்டு இப்போ அதை அந்த ப்ராஜெக்டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. 1,000 crores இந்த என்எல்சி ப்ராஜெக்ட், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், ரொம்பவே ஃபேமஸ், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஜாப் கிரியேட்டிங் செக்டராக அது இருக்குது. அங்கே புது புது ப்ராஜெக்டுக்காக 1,000 crores ஒதுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக சரி, இவ்வளோ சொல்லிட்டீங்க, ஏழைகளுக்கு என்ன செஞ்சீங்க, நான் எங்களுடைய விவசாய எக்கானமி தான் எங்களுடைய பொருளாதாரம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 56 லட்சம் விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபராக வருடா வருடம் 6,000 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கத்தால் விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கே இப்போது வந்துட்டுருக்கு. அது அடுத்து ஜல் ஜீவன். கிராமத்துலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, நிறைய இடத்துல தண்ணி கிடைக்காது. நம்ம இப்போ டேப் ஓப்பன் பண்ணுறோம், தண்ணி வருது அப்படிங்கிறனால நமக்கு தண்ணியோடைய அருமை தெரியாது. ஆனால் பல கிராமங்களில் இன்னுமே தண்ணி வராத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, குடிநீரை குழாய் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஸ்கீம் தான் ஜல் ஜீவன் மிஷன். ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷனில் தமிழ்நாடு தான் ஒன் ஆஃப் த டாப் பெனிஃபிஷரிஸ். அப்படி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே 84 லேக் ஹவுஸ் ஹோல்ஸில் இந்த குடிநீரை குழாய் மூலமாக வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டு இப்போ வெற்றிகரமாக அவங்களுக்கு குழாய் மூலமாக ஏழைகளுக்கு தண்ணீர் போய் சென்று சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அமித்ஷா லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து முக்கியமாக மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 2.5 crore பீப்புளுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் மூலமாக தே ஆர் எலிஜிபிள் டு கிளைம் அப் டு 5 lakh rupees. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப் டு 5 lakhs கவர்மெண்ட்டே கவர் பண்ணிக்கும். அதுதான் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். தமிழ்நாட்டில் இதில் 2.5 crore பீப்புள் ஆர் எலிஜிபிள், ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஆயுஷ்மான் பாரத். நெக்ஸ்ட்டு ஸ்வச் பாரத் ஸ்கீமில் தமிழ்நாட்டில் மட்டுமே 62 lakh டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய உங்களுக்கே தெரியும், இந்த ஓப்பன் டெஃபகேஷனால் எவ்வளோ வியாதிகள்
வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சினிமாவில் கூட எல்லாம் கலாய்ப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக இந்த ஓப்பன் டெஃபிகேஷனை ஒழிக்கணும், வியாதிகளை தடுக்கணும், மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீம் மூலமாக டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்தாங்க. ஸோ இதில் தமிழ்நாடு ஒன் ஆஃப் த டாப் பெனிஃபிஷரி, 62 lakh டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் ரேஷனில் போய் பொருள் வாங்குறீங்க, ஃப்ரீயாக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மலாம் நினச்சிட்டு இருப்போம் ஏதோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்ம கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலினுடைய ஸ்டிக்கர் இருக்கும், ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் திமுகோட வேலை, ஆனால் நிதி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் வருது. ஸோ இப்படி 1 crore மக்களுக்கு தமிழ்நாட்டில் மாதா மாதம் இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அதை கோட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் இப்போது இன்னாகிரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இஎஸ்ஐசி கோயம்புத்தூரில் இந்த மெடிக்கல் இன்ஸ்டியூட்காக 1500 crore அலோகேட் செய்யப்பட்டிருக்கு. அப்புறமா 11 districts 11 மெடிக்கல் காலேஜஸ், இது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸாக நான் பார்க்குறேன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த 11 districts 11 மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நோட்டபிள் அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் காரிடார், என்டையர் நேஷன்லேயே 2 டிஃபென்ஸ் காரிடார் தான் இருக்குது. ஸோ அதில் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க இந்த இராணுவ தடவாளத்துக்காக. இது மூலமாக பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது இந்த லிஸ்ட் நம்ம பண்ணோம் இல்லையா, இதெல்லாம் அமித்ஷா அவர்கள் அந்த குறுகிய காலகட்டத்தில் மேடையில் பேசும்போது கோட் பண்ணது மட்டும்தான். மோடி அவர்களுடைய அந்த சாதனை அப்படின்னா நம்ம தனியாக இன்னும் பல வீடியோ நம்ம போட தான் இருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறதுல ஒரு 1/100 நம்ம பார்த்துருக்கோம். வருங்காலங்களில் இன்னுமே நம்ம நிறையா வீடியோஸ் போடுவோம். ஸோ தொடர்ந்து இணைந்துருங்க. சரி, இப்போது அமித்ஷா அவர்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, முதல்வர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிச்சிட்டாரு. அடுத்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். 2 ஆண்டுகளாக அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்க இல்லையா, தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலே 1 அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கிறீங்க இல்லையா, அப்படி நீங்கள் மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்களை ஒரு சின்ன பட்டியலாவது போட்டு ட்விட்டரில் ட்வீட்டாவது போடுங்க. நீங்கள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒன்று போட்டு அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க, மக்களுக்காக என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதே கிடையாது. கொஞ்சம் விட்டால் ஹிந்தியை திணிச்சிட்றீங்க, திராவிட மாநில அரசு அப்படிலாம் ஒரு பிரிவினைவாதம் தான் பேசிட்டீங்களே தவிர எப்போவுமே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் நீங்கள் முன்னெடுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சாதனையை என்ன சொன்னீங்கன்னா நாங்களும் அடுத்த முறை திமுகவுக்கு வாக்களிக்கலாம் இல்லையா, அதனால் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நம்புகிறோம்.